அமைதி பூங்கா அப்படின்றது சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது அப்படின்ற விஷயத்தோட மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் பாரபட்சம் காட்டப்படுவதில்லை. அது போலீஸ் அதிகாரியாக இருக்கும், குறை இல்லாமல் இல்லை, குறை எல்லா இடத்துலையும் இருக்கும். நாங்கள் அந்த குறைகளை களைவதே எங்களுடைய வேலை. ஆனால் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு அமைதி இங்கே நிலவரதுனால தான் வெளிநாடுகள் வெளிய இடத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூட இங்கே வருது பாருங்கள். அது எப்படி வரும்ன்ற ஒரு இடத்த தான் முதல்வர் இன்னைக்கு திருப்பி தொட்டிருக்காரு. அமைதி பூங்காவாய் திகழ்கிறது தமிழ்நாடுன்ற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, அமைதி பூங்காங்கிறதுக்கு மேலே ஒருபடி மேலே போய் சொர்க்க பூமியாக இருக்கின்றார். இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ஹெவன். மாறுபடுறீங்களா நீங்கள்? அதில் மாறுபடுறீங்களா? ஆமாம், லேண்ட் ஆஃப் ஹெவனுங்கிறார். சரி, ரைட்டு. தமிழ்நாடு வந்து என்னுடைய ஆட்சியில் எங்களுடைய ஆட்சியில் லேண்ட் ஆஃப் ஹெவன் ஆயிடுச்சு. சொர்க்கம் வந்து நான் கொண்டு வந்துட்டு இங்கே நடக்குதா அது மாதிரி இருக்குதா? அவர் சொன்னார் கிரைம் பிரான்ச்சு கிரைம் பீரோனுடைய ரிப்போர்ட்ஸ் வரலன்னு. 21, 22, 23 லேட்டஸ்ட்டாக வந்ததில் 1600 மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குது வந்திருக்குது. அதனால் இந்த இவங்க ஆட்சியில் 1600 கொலைகள் மேலே கொலைகள் நடந்திருக்கு. அதுதான் ஷாம் சார் சொல்கிறார். அதில் சில கொலைகள் இப்போ சகோதரன் குடும்பத்துக்கள் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆதாய கொலைகள் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதெல்லாம் வந்து நாங்கள் தவிர்க்க முடியாதுன்னு சொல்கிறது உண்மை தான். ரைட். அது எல்லா ஆட்சிகள்லேயும் நடக்கும். அந்த சொத்து தகராறுக்காக ஆதாய கொலைகள் நடக்கிறது என்பது ஓகே. ஆனால் பெண்களுக்கு எதிரான வன்முறை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற க்வெஸ்சன் வருது. எப்பயுமே சென்னை நகரம் அதிமுக ஆட்சியிலே வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் மிக குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் இந்தியாவிலேயே, மிக குறைவாக இருக்கக்கூடிய நகரம் சென்னை. இந்தியாவிலேயே 1,000,000+ மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய நகரங்களில் சென்னை தான் முதலிடத்தில் இருக்குன்னு எப்பயுமே இருந்திருக்கு. இப்பயும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சென்னையே வந்து இன்னும் 100% ரீச் பண்ணலை, 70% தான் ரீச் பண்ணியிருக்குது. இன்னும் 30% பாதுகாப்பு பெண்களுக்கு இங்கே தேவைப்படுது. 70% பாதுகாப்பை தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்தியாவிலேயே பெரிய அளவுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய சென்னை நகரத்திலேயே நம்மளால் 70% தான் கொடுக்க முடியும். இது வந்து முன்னாடி இருக்கிற அரசியும் சேர்த்து தான் சொல்கிறீங்க, 10 வருடங்கள் இருந்த அரசியும் சேர்த்து தான். இல்லை, அது இந்த டேட்டா இப்போ வந்திருக்கு 70%ங்கிறது. அது வந்து நீங்கள் இன்னொரு 30% நம்ம ரீச் பண்ணணுங்கிறது இருக்குது. ஓகே, அதையும் மனசில் வச்சுக்கிறோங்கிறது தான் சொல்கிறேன். பெண்களுக்கு எதிரான பாலின வன்முறைகள் எங்கே இல்லையோ அதுதான் சுபிட்சமான பூமி. அதான் இவரே சொல்ற, சுதந்திரத்துக்கு இலக்கணம் வகுத்த காந்தியே பெண் தனியாக இருட்டில் போனால் 2 மணிக்கு முடிந்தால் அதுதான் அந்த சுதந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கார். இன்னொன்று, இந்த ஆணவ கொலைகள் அதிகமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. கடந்த ஆட்சியில் நடந்துச்சு, இப்போயும் நடக்குது. நீங்கள் வந்து தலித் மக்களுக்கு பாதுகாப்பு என்பது இன்னும் ஏற்படலை. அந்த நீங்கள் கலப்பு திருமணத்துக்கு ஆதரவாக அண்ணா வந்து முதல் தீர்மானம் என்ன போட்டார், ஆட்சியில் கலப்பு திருமணத்துக்கு நிதியுதவி ஆதரவு தான் தீர்மானம் போட்டாங்க. இன்றைக்கும் கலப்பு திருமணங்கள் நடக்கிறதுல இங்கே பெரிய சிக்கல் இருக்குது, அதுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவேல் கிராமத்தில் அந்த நீரை மாசுபடுத்திய விஷயத்தில் இன்னும் ஏராளமான அது ஸ்கேனிங்லாம் நடந்துகிட்ருக்குது. என்னன்னா அதில் ரெண்டு ஒருத்தர் ஒரு ஆணினுடைய ரெண்டு ஆண்களுடைய ஒருடைய பெண்ணுடைய ஃபியூச்சர்ஸ் வந்து அதில் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா இந்த ஆய்வு? அதை வச்சு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சா? அந்த படிமங்களை வைத்து நீங்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட 11 பேர் மேலே நீங்கள் க்ளோசிங் ஆகிருக்கீங்க. அவங்க மேலே இதை அப்ளை பண்ணி அவங்க தான் அவங்களுடைய தான் இதுன்னு கண்டுபிடிச்சி அவங்கள தண்டிக்கக்கூடிய கட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு, அதில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுல ரொம்ப டிலே ஆகுது. சரி, ரைட்டு. ஒரு முக்கியமான லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் அது. அதில் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுப்பதில் ரொம்ப டிலேயாக இருக்குது. அதே மாதிரி குனியமுத்தூரில் பள்ளி விஷயத்தில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு அரசாங்கமே ஏற்றுக்கிருச்சு. பட் இன்றைக்கி சொல்லும்பொழுது நீங்கள் குனியமுத்தூரில் துரிதமாக செயல்பட்டு ஒரு பெரிய பிரச்சனை வரதை தடுத்தது இந்த அரசு தான் இன்றைக்கி அவர் அசம்பிளியில் சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு அவர் தான். அவர் சொன்னால் அது உண்மையா? அங்கே என்ன நடந்துச்சு? முதல்வர் சட்ட முதல்வர் சொன்னால் உண்மையாங்க? முதல்வர் சொன்னால் நம்ம ஏற்றுக்கிடுவோமா? ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுங்க அங்கே? அங்கே அன்னைக்கு எல்லாரும் ஆர்கனைஸ் ஆகிறதுங்கிறது போஸ்டர் ஒட்டப்படுது, இதில் சமூக ஊடகங்களில் செய்தி பரப்பப்படுகிறது, எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் ஆயிரக்கணக்கான கூடுறாங்க. ஆமாம், ஒத்துக்கிடுச்சு அரசாங்கம். அந்த இன்டெலிஜென்ஸ் டைரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களே, ஆக்ஷன் எடுத்தாங்களே, ஒத்துக்கிட்டாங்கல்ல. அது மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஃபைலில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குதுங்க இந்த ஆட்சியில். நீங்கள் உதாரணமாக தூத்துக்குடி கலவரத்தை பற்றி, துப்பாக்கிச்சூடை பற்றி பெருசாக பேசுகிறோம், பேசுனாங்க.
தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அந்த அம்மா அருணா ஜெகதீசன் கொடுத்த அறிக்கையில் அரசை குற்றம் சுமத்தியிருக்கிறாங்க. மாநில அரசு குற்றம் சுமத்தியிருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன். நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா, இது வரைக்கும் எடுத்திருக்கீங்களா? சரி, அதான் கேள்வி ஒன்று. இன்னொன்று, சிபிஐ என்ன சொல்லுது, வன்முறையாளர்கள் அதில் இருந்தாங்கன்னு சொல்லி 264 பேர் மேலே அவங்க எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதில் பல பேர் அரெஸ்ட் ஆகி பெயிலில் தான் தெரியிருக்காங்க. ஓகே, ரைட்டு. மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பு இதில் அந்த வன்முறை அர்பன் நக்சல்ஸு இந்த வன்முறையில் ஈடுபட்டாங்க என்பதற்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி சிபிஐ வந்து, நீங்கள் சிபிஐ என்கொயரி நீங்கள் தானே கேட்டீங்க. சரி, சிபிஐ என்கொயரி நீதிமன்றம் கேட்டீங்க. சென்னை மதுரை கிளை, மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அது நீங்கள் சிபிஐக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த அரசு கொடுத்தாங்க. சிபிஐ ஆய்வில் இப்போ என்ன வருது, இந்த அருணா ஜெகதீசன் அறிக்கைக்கு நேரில் அந்த விஷயம் வருது, அங்கே வன்முறையாளர்கள் இருந்திருக்கு இல்லைன்னு சொல்லி அருணா ஜெகதீசன் சொல்கிறாங்க. ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து அவர்கிட்ட ஷாம் சார்ட்ட கேட்ட அதே கேள்விதான் அவங்கக்கிட்ட. ஏன்னா அவர் சார் வந்து எல்லா முதல்வர்களும் அதான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த அரசு வந்து இந்தியாவே ஈர்த்துள்ளதுன்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை முடிச்சிங்கன்னா அடுத்த கேள்வி கேட்குறேன். அது ரொம்ப டூ மச்சுங்க. எல்லா முதல்வரும் சொல்லுவாங்க தங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு சொல்லி, ஆனால் எங்கள் எல்லாம் இந்தியாவையே நாங்கள் ஈர்த்துருக்குறோம்னா அந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு இங்கே ஒன்றும் சரியாகலை. சட்டம் ஒழுங்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமான நிலையிலேருந்து ஓரளவு சரியாகி கொண்டிருக்கக்கூடிய மாநிலம்னா உத்தரப்பிரதேசம் சொல்வேன் நான். அங்கே அதுக்காக பெண்கள் கடந்த தேர்தலில் பாஜகவுக்கு அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க, அந்த ஒரு காரணத்திற்காக, யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டுக்கு. அது வேணால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் இங்கே என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு நான் சொல்லிக்கோங்க. பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, அகில இந்திய அளவை கவரக்கூடிய அளவுக்கு நாங்கள் செஞ்சிட்டோம் சாதனைங்கிறதெல்லாம் டூ மச் அண்ட் ஸோ மச். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியினர் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்க தலையீடு அதிகமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை, காவல் நிலையங்களில் அவங்க கொடி கட்டி பறக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், ஆளுங்கட்சியினர் செய்யக்கூடிய அராஜகங்கள் அதிமுக அது அவ்வளவு இல்லை. அதிமுக ஆட்சியில் அது மாதிரி போக அதிகமாக போக முடியாது, தலையீடு அனுமதிக்கப்படலை. நான் பேசிட்டு இருக்கேன். இவங்களுக்கு குற்றம் சொன்னா இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க, உண்மையை சொன்னா டென்ஷன் ஆகுறாங்க. திமுகவினருடைய குணமே இதாங்க, உண்மையை சொன்னா டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, உண்மையை சொல்ல விடுங்க. பொள்ளாச்சி பத்தி நீங்க பேசுங்க, நான் பேச வர வைக்க வேற வர பொள்ளாச்சி பத்தி பேசலாம். பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் வந்து உங்களுக்கு சாதாரணமா தெரியும், கலைசாருக்கு நான் அப்படி சொல்லலாம். நான் எங்க சொன்னா உங்களுக்கு சாதாரணமா தெரியும், பொள்ளாச்சி நடந்து தவறு நான் சாதாரணம் சொன்னேன்னா ஒரு பெண் காவலரை ஒரு கூட்டத்தில் இது பாலியல் சீண்டல் பண்றாங்க திமுக அவங்க ஒரு பட்டியலின அலுவலரை அரசு அலுவலரை ஜாதி ரீதியாக திட்டின அமைச்சருக்கு என்ன பண்ணீங்க தண்டனை கொடுத்தீங்க அவர் மாற்றப்பட்டார் இல்ல அதான் தண்டனையா நீங்க பட்டியலினத்தினரை ஜாதியை சொல்லி திட்டினா அரசுங்க, அது அந்த குற்றத்துக்கு உடனடியே அரசு, அதான் உண்மை. இன்னொரு கேள்வி வைக்கிறேன், செஞ்சீங்களா? இன்னொரு ஒரு கேள்வி இந்த இடத்துல வைக்க வேண்டிய விஷயம் இருக்கு. சி, கொடநாடை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தப்போ அந்த குற்றச்சாட்டுகள் சம்பவங்கள் நடந்து விசாரணை எல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு திடீர்னு வந்து சட்டசபையில் வந்து சிபிஐ விசாரணை கேட்கணும் அப்படின்னு எப்படின்னா கேளுங்க, எப்படி வந்துச்சுன்னா, கொடநாடு விஷயத்தில் குற்றவாளிகள் கண்டிக்க அக்யூஸ்டு வந்து அவங்க மேலே குற்றம் சுமத்தப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் மேல் குற்றம் இருக்குது. செஷன்ஸ் நீதி, மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம் கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குற்றவாளிகளை சாட்சியாக எடுத்துக்கொண்டு என்ன அவங்க சொல்கிற அந்த சாட்சியத்தை வைத்து முன்னாள் ஆளுங்கட்சியினுடைய முந்திய அடுத்து நான் பாக்கி முடிச்சோட உங்ககிட்ட வரேன், முந்திய அமைச்சர்கள் அவங்க முதலமைச்சர் உட்பட அவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ண வைக்க முடியும். அதனால இவர் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க,
டெல்லியில மேத்யூஸ் வச்சு ஒரு ஒரு வீடியோ எடுத்தாங்க குற்றவாளிகளை வச்சுட்டு எங்க நீதி விசாரணை விரிவுபடுத்தணும் நீங்க என்ன முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க நீங்க அதனாலதான் சிபிஐ கொடுங்க உங்களால முடியலன்னா சிபிஐ கொடுங்கன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு என்ன தப்பு இருக்கு சரி ரைட் உங்களால முடியலையாது கொடநாடு விஷயத்துல நீங்க நெருங்கிட்டு இருக்கோம் நெருங்கிட்டு இருக்கீங்க யாரு நெருங்கிட்டு இருக்கீங்க யாரு நெருங்கிட்டு இருக்கீங்க